கனியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரின் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள். வாசிப்பது அலையாத்தி செந்தில். தேதி 14/2020, கார்த்திகை 29 நாள், திங்கட்கிழமை இரவு 7 மணி நிலவரம். அறிக்கையின் உள்ளடக்கம்: முதலாவதாக வளிமண்டலம் மற்றும் கடலின் தற்போதைய அமைப்பு, அடுத்து இன்றைய வானிலை அறிக்கை, அடுத்ததாக மழை நிலவரம் மற்றும் எதிர்பார்ப்பு, இறுதியாக விவசாயிகளுக்கான அறிக்கை. 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்த விரிவான வானிலை அறிக்கை. டிசம்பர் முதல் வாரத்தில் தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழை கடந்த சில நாட்களாக வலு குறைந்தும் பனிப்பொழிவு அதிகரித்தும் காணப்படுகிறது. 5ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை வரும் டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலை துவங்கி டிசம்பர் 20ஆம் தேதி அதிகாலை வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலம் மற்றும் கடலின் சமீபத்திய நிலவரம்: தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. அடுத்ததாக இன்றைய வானிலை அறிக்கை. இன்றைய வானிலை அறிக்கை என்பது அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி இரவு 7 மணி வரை பொருந்தும். நாளை தமிழகத்தில் தெளிவான வானம் காணப்படும். இரவு டெல்டா கடலோர பகுதிகளில் மழை தூறல் சாரலுடன் துவங்கும். வானிலை எதிர்பார்ப்பு நிலவரம்: தமிழகத்தில் வரும் டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலை முதல் அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி காலை வரை வடகிழக்கு பருவமழையின் 5ஆம் சுற்று மழையை எதிர்பார்க்கலாம். இந்த சுற்றில் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் பதிவாகும். பிற மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இந்த சுற்றில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக 17, 18, 19, 20 ஆகிய தேதிகளில் மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கொங்கு பகுதிகளான திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், சேலம் மாவட்டங்களிலும் டிசம்பர் 18, 19 தேதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தூறல் சாரலுடன் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் டிசம்பர் 17, 18 தேதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம். வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விவசாயிகளுக்கான அறிக்கை. டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களான கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலையில் 5ஆம் சுற்று பருவமழை துவங்கும். விவசாயிகள் அனைத்து வேளாண்மை பணிகளையும் நாளை மாலையுடன் முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வயல்களில் தேவையான நீரை மட்டும் வைத்துவிட்டு வடிகால் கவனைகளை முறைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வேதாரண்யம் மற்றும் சுற்று வட்டார உப்பு உற்பத்தியாளர்கள் நாளை இரவுடன் உப்பு உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் டிசம்பர் 17, 18, 19 தேதிகளில் தொடர் தூறல் சாரல் மழைப்பொழிவுடன் மிதமான மழை பெய்யும். வடகடலோர மாவட்ட விவசாயிகள், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான மழைப்பொழிவை இந்த சுற்று பருவமழையில் எதிர்பார்க்கலாம். வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்ட விவசாயிகள் முன்சம்பா நெல் அறுவடை பணிகளை வரும் டிசம்பர் 17ஆம் தேதிக்குள் முடிப்பது சிறந்தது. டிசம்பர் 18, 19 தேதிகளில் அறுவடை பணிகளில் ஈடுபடுவோர் மழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். பரவலாக மழை வாய்ப்பு இல்லை என்றாலும் திடீரென மேகம் சூழ்ந்து ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். முடிந்தவரை அடுத்த 3 நாட்களில் உங்களது அறுவடை பணிகளை முடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கொங்கு மண்டலமான திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இந்த 5ஆம் சுற்றில் குறைந்தது 2 நாட்கள், டிசம்பர் 17, 18 தேதிகளில் மக்காசோளம், வெங்காயம், நெற்பயிர்களுக்கும் தென்னை, வாழை விவசாயிகளுக்கும் புத்துணர்வு அளிக்கும் வகையில் மிதமான மழையை கொடுக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் சற்று கனமழை முதல் கனமழை வரை எதிர்பார்க்கலாம். தென் கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட மானாவாரி பயிர்களுக்கு இந்த சுற்று மழை பெரிதும் உதவிகரமாக இருக்கும்.
தெற்கு உள் மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்பு இல்லை என்றாலும் தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இறுதியாக மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. ஐந்தாம் சுற்று மழை கீழே காற்றுடன் இணைந்த மழை என்பதால் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கையும் இல்லை. மீனவர்கள் எவ்வித அச்சமின்றி கடல் தொழிலுக்கு சென்று வரலாம். உலகின் ஆதி இருபெரும் தொழில்களான விவசாயிகளோடும் மீன்பிடி தோழமைகளோடும் கனியன் யூடியூப் சேனல் தொடர்ந்து தோள் நிற்கிறது. உங்களுக்கான வானிலை குறித்த முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை முன்கூட்டியே தெரிந்து பயன்பெற கனியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினசரி அறிக்கைகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து சேர உடனிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அன்பை விதைப்போம். கனியன் வானிலை ஊடகத்திற்காக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் மற்றும் அலையாத்தி செந்தில், நன்றி.